ஒருமுறை ஹஜ்ரத் அப்பாஸ் பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மஜ்லிஸுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியம், தன்னுடைய உறவினர் அவங்களும் பனு ஹாஷிம், பெருமானாரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். தன்னுடைய சச்சாவை பார்த்ததும் கேட்கிறாங்க, யா அம்மி, என்னுடைய அருமை தந்தை, என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, அலா அஹ்பூக, நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டுமா, நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. அன்பளிப்புனா நம்ம காசு பணம் கொடுக்கறது, ஏதாவது கிஃப்ட் பொருள் வாங்கி கொடுக்கறது, அதல்ல கேட்கிறாங்க. அலா அஹ்பூக, அலா அன்பாவுக, உனக்கு நான் ஒரு பயனுள்ள விஷயத்த சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. அவர் யார சொல்லலாம், சொல்லுங்க, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க, பெருமானார் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, இத்தனையும் கேட்டுவிட்டு உமக்கு ஒரு தொழுகை சொல்லித்தரேன். அந்த தொழுகை சொல்லுவாதான் தஸ்பீஹ் தொழுகை. ஒரு காலத்துல நிறைய தொழுதாங்க தஸ்பீஹ் தொழுகை, இப்ப அந்த பழக்கமே விட்டு போச்சு. ஒரு ரக்காத்துல 75 தஸ்பீஹ் ஓதி ஒரு 4 ரக்காத்துல 300 தஸ்பீஹ் பெருமானார் சிறந்த ஆலயத்துலவங்க தினமும் செய்யினாங்க. தினமும் செய்ய முடியாட்டா வாரத்துல ஒரு நாள் செய்யின்னு சொன்னாங்க. வாரத்துல முடியாட்டா மாசத்துல ஒரு நாள் செய்யின்னு சொன்னாங்க. மாசத்துல முடியாட்டா வருஷத்துல ஒரு நாள் செய்யின்னு சொன்னாங்க. இப்ப அங்க அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, உனக்கு நான் ஒரு பயனுள்ள செய்தியை சொல்லட்டுமா. அருமையானவர்களே, பயனுள்ள வாழ்க்கைனா இதுதான். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருக்கணும், அது உபதேசங்களாக இருக்கலாம். இதுதான் சதப்பாங்கிறது, இதுதான் காசு பணம் மட்டும் சதப்பா இல்ல. எனவேதான் ஹதீஸ்ல வருது இல்லையா, காலையில எழுந்திருக்கும் போது 360 மூட்டுகள் உடம்புல இருக்குது, ஒவ்வொரு மூட்டுக்கும் சதப்பா செய்யணும். இப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, ஒவ்வொரு மூட்டுக்கும் சதப்பா செய்யற அளவுக்கு எங்கள்கிட்ட ஏது காசு, பெருமானார் சொன்னாங்க, அது மாத்திரம் அல்லவே சதக்கா. சதக்கா என்று சொன்னா ரோட்ல கிடக்கிற எலும்பு துண்டு, ரோட்ல கிடக்கிற கல்லு, ரோட்ல கிடக்கக்கூடிய முள்ளு, இதெல்லாம் நீ அப்புறப்படுத்தினால் அதுவும் ஒரு சதக்கா தான். ஒரு தொழில் தெரியாதவனுக்கு தொழிலை சொல்லி கொடு, அதுவும் ஒரு சதக்கா தான். மார்க்கம் தெரியாத அறிவ மார்க்கம் கற்றுக்கொடு, அதுவும் ஒரு சதக்கா தான். ஒரு காது கேளாதவனுக்கு ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிற மாதிரி சொல்லு, அதுவும் ஒரு சதக்கா தான். பார்வை தெரியாதவனுடைய கையை பிடித்து கொண்டு அவன் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விடு, அது ஒரு சதக்கா தான். சதக்கா என்பது வெறும் காசை கொண்டு அல்ல, பயனுள்ள வாழ்க்கை முழுவதுமே தர்மம் தான். யார் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறானோ அது எல்லாமே தர்மம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுவதுமே பயனுள்ள வாழ்க்கை தான். ஒரு சஹாபி பெருமானாரிடம் விருந்தாளியாக வந்து தங்குறாங்க. காலையில கேட்கிறாங்க, அந்த சஹாபி இடத்துல திருமணம் செய்யலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, யார சொல்றதா, திருமணம் செய்வதற்கு என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. பெருமானார் மறுபடியும் கேட்கிறாங்க, திருமணம் செய்யலாமே, என்ன ஒண்ணுமே இல்லை. மூணாவது கேட்கிறாங்க, திருமணம் செய்யலாமே, என்ன ஒண்ணுமே இல்லை. இப்ப அந்த சஹாபி யோசிக்கிறாரு, நம்ம ஒண்ணு இல்லைன்னு சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்கிறாங்களே, திருமணம் செய், திருமணம் செய். அப்ப ஏதோ ஒரு அர்த்தத்துல தானே கேட்கிறாங்க, நம்ம தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோமே. பெருமானார் அப்படியே விட்டுருக்கலாம் இல்லையா, மறுபடியும் கேட்கிறாங்க. உடனே மனசுல சொல்லிக்கிறாரு, இனி கேட்டா எனக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு சொல்ல வேண்டியதான் அப்படின்னு மனசுல எண்ணிக்கிறார். பெருமானார் நாலாவது கேட்டாங்க, திருமணம் செய்யலாமேன்னு சொல்லி. இப்ப அவர் சொல்லிட்டார், யார சொல்லதா, எனக்கு நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா முதல் 3 தடவை பதில் சொல்லியாச்சு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் கேட்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. யார சொல்லதா, எனக்கு நீங்களே நிக்கா செஞ்சு வைங்க, என்கிட்ட ஒண்ணுமே மகர் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே செஞ்சாங்க, இல்ல சஹாபாக்களை கூட்டினாங்க, இவர் மஹர் கொடுக்கிற அளவுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. ஒரு பேரிச்சம்பல கொட்டையின் எடை எவ்வளவு இருக்குமோ அந்த எடை அளவுக்கு தங்கம் வாங்குறதுக்கு காசு சேர்ந்துருச்சு. பேரிச்சம்பளம் கொட்டை, மதீனாவுடைய பேரிச்சம்பளம் கொட்டைங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளவு நீளமா இருக்கும், அதனுடைய எடைக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு காசு சேர்ந்துருச்சு. இந்த அப்படி போய் கல்யாணம் பண்ணு, இதான் அன்னைக்கெல்லாம் கல்யாணங்கிறது. அதான் நாம அந்த மகர் கொடுக்குற காசுல இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கிற செலவு பண்றோம். அது குப்பத்தொட்டிக்கு போறது, அது குப்பத்தொட்டிக்கு தான் போகுது. எத்தனை பேரும் அதை மிதிக்க போறாங்க, அது கிழிச்சு துப்பதான் கீழே போடுவோம். எத்தனை பேரும் அதுல காணி துப்ப போறாங்க, அதுக்கு நாம செலவு பண்றது பல லட்சங்கள். சொன்னா 9 இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கப்பா, அவ்வளவுதான் மகர் ரெடி ஆயிடுச்சு, கல்யாணமும் பண்ணிட்டாரு. இப்ப அவர்கிட்ட மகர் கொடுக்க காசு இல்ல, வலிமாக்க காசு இருக்கும். அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்தாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆடு வாங்கி அறுத்தாங்க, வலிமா இருந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் பயனுள்ள வாழ்க்கை என்பது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்நாள் முழுக்க இந்த வாழ்க்கை தான் கற்றுக் கொடுத்தாங்க. தன்னால் முடிஞ்சா செய்வாங்க, இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வாங்க எல்லா விஷயத்திலும். பரிந்துரை, கணவன் மனைவி பிரச்சனையா